ரெண்டு பசங்க, சின்ன பையன் பேர் கார்த்திக். அவன் வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க அவங்க பர்வதகுமாரி அவங்க அம்மா அந்த பேர குழந்தைங்க இருக்கிறாங்களே அந்த சோடு இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். நாங்கள்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி, 3 பேர் சகோதரர்கள்னால மொத்தம் 6 பிள்ளைங்க. அப்போ வந்து எல்லாம் ஒரு வயசு எல்லாமே ஒரு 2 வருஷம் இருந்தோம்னா 6 பிள்ளைங்க. நானும் வீட்டுக்காரரும் இந்த மாரிஜீவன் வரதில்லை, அதில் தான் எல்லாம் ஒட்டுக்கா இங்கே ஈஸ்வரன் கோயிலுக்கு போகணும். ஒரு ட்ரிப்பு போனப்போ ஒரு பிள்ளைகள்னால் தூக்கலாம், 6 பிள்ளைங்கள தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அப்போ நம்ம சின்ன பையன் என்னங்கிறான், கோயிலில் உள்ள கோயில் வெளிப்பிரகாரம் சுற்றி வர்றதுக்கு போகும்போது நான் என்ன தூக்க அப்படிங்கிறான். டே உன்னை தூக்கினா 6 டிக்கெட்டையும் தூக்கணும், தூக்கிறதா இல்லை, நீ நடந்து வாங்கினா. நான் வரலன்னா என்ன பண்ணுவேன்? சின்ன பிள்ளைங்கன்னா கேள்விப்பட்டிருக்கல, வரலன்னா என்ன செய்வேன் அப்படின்னா. அப்போ நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு என்ன பண்ணேன், மீதி 5 பிள்ளைங்களை கவர் பண்ணிட்டேன். அவன் பக்கம் திரும்பாத, வீட்டுக்காரமே சொல்லி முன்னாடி போயிட்டே இரு, அவன் நம்ம பக்கம் வரானா இல்லையா அதை மட்டும் வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணிட்டேன், 5 பிள்ளைங்க, நான், வீட்டுக்காரன் முதல்ல, நீ முதல்ல பாசத்தை புளியாதான் அந்தாண்டு தள்ளிக்கன்னு தள்ளி அனுப்பிச்சு விட்டு நாங்கள் பாட்டுக்கு போகிறோம். அவன் அங்கே வரல, உட்காந்துட்டான். சரி, இன்னும் அவதுன்னு பார்க்கலாம், என்ன தான் பிள்ளைங்க பண்ணலான்னு சும்மா டெஸ்ட்டுக்கு. அவன் அங்கே இருக்கிறான், நாங்கள் 30 அடி தள்ளுறோம். அவன் அப்படியே முதல்ல அங்கே உட்காந்து வந்து எந்திரிக்கிறான். சோதை உங்களுக்கு புரியும், என்னன்னே டே திரும்பிடாத. அந்த இதில் வசூல் ராஜாவில் கமலஹாசன் சொல்லுவோம்ல, டே இப்போ தாண்டா தூண்டிலே சிக்கியிருக்குது, பார்த்துருக்கீங்களா அந்த கேரம் போர்டு சொல்லுவாங்களே, இப்போ தான் அது மாட்டிருக்குது கம்முன்னுறாங்கிற மாதிரி அப்படியே கம்முன்னு திரும்பி மட்டும் பார்க்காது, நீ முன்னாடி போயிட்டேரு அப்படின்னாட்டி அங்கேருந்து அடுத்தது போனால் நாங்கள் போனால் 30 வரைக்கும் பின்னாடி அவன் ஃபாலோ வந்துக்கிட்டே இருக்கான். சின்ன பசங்க தானே, குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ளே வந்து மெயின் பிரகாரம் சாமி கோயிலுக்கு போங்காட்டியும் அப்படியே வந்து நம்ம கையை என்ன பண்ணிட்டான், பிடிச்சிட்டான். நாம் இப்போ என்ன சொல்லணும், இப்போ தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சா அப்படிதான் நம்ம கேட்போம். என்ன அட்டகாசம் பண்ண, இப்போ வண்டியா அப்படிதானே சொல்லுவீங்க. அந்த மாதிரி சொல்லி பிள்ளைங்களை என்ன பண்ணக்கூடாது, இன்சல்ட் பண்ணக்கூடாது, அதை பற்றியே பேசக்கூடாது, கண்டுக்காமல் விட்டுருவோம். அவனை ஏதோ அவனுக்கு ஒரு பிடிவாதம் வந்துச்சு, அவனே ட்ராப் அவுட் ஆகிட்டான், அதை விட்டுறலாமில்ல. அதை வந்து குத்தி காட்டுதல்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை மட்டும் தயவு செஞ்சு, பிள்ளைங்கக்கிட்ட இல்லை, ஒரு தப்பு செஞ்ச பெரியவங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்காரராக இருக்கட்டும், வீட்டுக்காரமாகட்டும், பிள்ளைங்களாகட்டும், பெரியவங்களா, அவங்கள வந்து திரும்ப திரும்ப ரீஹூண்ட், அதை வந்து அதை விடாமல் பண்ணுறது வந்து குத்தி காட்டுதல்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. எவனோ ஒருத்தர், எல்லோரும் தப்பு பண்ணுறவன் தான் மனுஷன், சரி பண்ணிக்கிறவன் தான் அதே மனுஷன்தான், புரியுதா? அந்த தப்பை அவனே அதிலேருந்து வெளியே வரலாம் துடிச்சிக்கிட்டு இருக்கிறவனே மறுபடியும் மறுபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பஞ்ச் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்கிறேன். ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒருத்தன் கிடச்சிட்டான்டான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, போட்டு பார்க்கக்கூடாது. புரிஞ்சிக்கிட்டு தான் அதுக்கான மாற்றம் இருக்கணுங்கிறதுக்கு சொல்ல வரேன்.